அன்பர் ஜெப ஊழியர்கள் தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். ஜீவநதி தண்ணீர் பொங்கிடுமே. ஜீவநதி தேவாவியே ஊற்று தண்ணீர் பொங்கிடுமே. பல நேரத்தில் நீங்க பலவீன பாதையில கடந்து போகலாம். ஐயோ நான் என்ன செய்ய போறேன் என்று நீங்க சொல்லலாம். பலவீனமான பாதையில போறேன், என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது, என்னுடைய சொந்த பந்தங்களுடைய காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துது, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னை எதிர்த்து நிற்கிறதுனால எனக்கு பலவீனம் வருது, என்னை திரும்பி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கனால நான் பலவீனம் ஆயிடுறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்று மறந்து போகாதீங்க, உங்க பலவீனங்களை குறித்து கரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். ஏன் என்று சொன்னால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அந்த இயேசு இரட்சகர் நம்மோடு இருக்கும் பொழுது அவரை பற்றி அறிக்கை பண்ணின அறிக்கையில நாம் உறுதியா இருக்கணும். எந்த பிரச்சனையை கண்டும் சோர்ந்து போகவே கூடாது. ஹலலுயா. கடைசி வரைக்கும் அப்படி இருப்போமா? ஹலலுயா. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹலலுயா. ஹலலுயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே? கடைசி வரை நாங்க உங்களை அறிக்கை பண்ணுவோம். சொல்லுங்க, நாங்க அறிக்கை பண்ணுகிறதுல உறுதியா இருப்போம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் எது நேர்ந்தாலும் எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கா இருக்கிறபடியினால் நாங்கள் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உறுதியோடு நாம் இருக்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துல நாம் இன்னும் உறுதியாயிருக்க வேண்டிய ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் உறுதியாயிருக்க வேண்டிய இந்த கடைசி காலங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள்? கடைசி காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடைசி காலங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. முதலாவதாக பிலிப்பியர் முதல் அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும்
நீங்கள் ஒரே ஆவியிலே நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறவர்களா என்று உங்களை குறித்து உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி போதும் நான் கேள்விப்படும்படி ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலங்கள் என்று நான் சொன்னேன். நாம் இந்த கடைசி காலங்களில் எப்படியாகல இந்த அன்பு ரட்சகரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வாழணும். ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? உண்மையா சொல்லுங்க. நான் அறிந்து கொண்ட இயேசுவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள தெய்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். அதற்காக நான் ஜெபிக்கணும், செயல்படணும். ஆமென். அப்போ இந்த சுவிசேஷத்திற்காக ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே ஆத்மாவில நாம் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். சொல்லுங்க, ஒரே ஆவியில உறுதியா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஆவியுடையவர்களாய் நம்மள ஆவிக்குரியவர்கள் தானே? எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய மனுஷன் மனுஷி. ஆமாவா? இதுல சந்தேகம் இல்லைல்ல. ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். இப்போ நாம ஒரே ஆவியோடர்களா இருந்தாக்கா வெற்றி கிடைக்குமா? பல விதத்துல இருந்தா கிடைக்குமா? ஒரே ஆவி, ஒரே ஆத்மா, அப்ப ஒரே சிந்தனை. ஆமேன். ஹல்லேலூயா. இதுல இன்னைக்கு சொல்லும் பொழுது நம்ம ஒரே சிந்தனை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போனா வீட்டுக்கு போனா அதெல்லாம் மாறிடுது. அது எப்படிங்க? அல்லது நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள், அவங்களெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காதது நடந்துருச்சுன்னா உடனே நம்ம மூடு முகம் எல்லாம் மாறிடுதுல்ல. உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மாறிடுது. அப்புறம் என்ன ஆயிடுது? நம்ம உறுதி என்ன ஆயிடுச்சு? சரிஞ்சு போயிடுச்சு. இப்படி இருந்தா நமக்குள்ள இருக்கிற இயேசுவை, நமக்குள்ள இருக்கிற ரட்சகரை தேசம் கண்டு கொள்வது எப்படி? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நாம் உறுதியாய் பற்றி கொள்ற வாழ்க்கையில நாம் ஒரே ஆவியுடையவர்களாய் நான் அறிந்த சுவிசேஷத்தை தேசம் அறியணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்குள்ள என்ன வரணுங்க? ஒரே ஆவி, ஒரே ஆத்மா. ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் யார் தெரியுமா? நான் 10 வருஷம் விசுவாசி. நீ யார் தெரியுமா? இப்போ வந்த காலம். இப்படிதான் நம்ம பேசக்கூடாது. ஆமேன். நீங்களும் அப்படி பேச மாட்டீங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமேன். பக்கத்தில் இருக்க பசங்க ரொம்ப நம்மளை சிஸ்டர் பாராட்டுறாங்க. மற்றவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. கவனிங்க, நான் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே ஆத்மாவில் உறுதியாய் நின்று சுவிசேஷத்திற்காய் போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது யார் எதிர்க்கிறவர்கள் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஆமா தானே? பயப்படுவோமா? பயப்பட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஸ்ட்ராங். நம்ம எல்லாம் ஒரு பெரிய சேனையா நிற்கிறோம். நாம சேர்ந்து இருந்தா நம்ம பலமே தனி. ஆமேன். ஏன்னா ஆண்டவருடைய கணக்கே வேற. 1, 1, 2 உலக கணக்கு அப்படிதானே? ஆண்டருடைய கணக்கு அப்படி இல்லை. 1 ஆயிரத்தையும் 2 10,000. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 பேர் 10,000 துரத்துவார்கள். நாம சேர்ந்தா 1,000 பிசாசுகளை நம்ம துரத்த முடியும். முடியுமா? முடியாதா? நம்முடைய தேசத்துல கிரியச்சிர எல்லா தீய வல்லமைகளை துரத்த முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் உறுதியாய் நிற்க வேண்டிய காரியம் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே ஆத்மாவுடையவர்கள. அப்படி இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அநேகர் அறிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேகமாக அடுத்து நாம் 2 பேதுரு 3:17 வாசியுங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கவனிங்க, இன்னொரு உறுதி இந்த கடைசி காலத்துக்கு. நான் சொன்ன இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துல 2 உறுதி முக்கியம். 1, சுவிசேஷத்தை அநேகர் அறிய விசுவாசத்துல நாம் போராட நாம் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே ஆத்மாவுடையவர்களாய் உறுதியா இருக்கணும். 2,
அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துல நாம இழுப்புண்டு விழுந்து போகாதபடிக்கு நாம் உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துல பல கள்ள உபதேசங்கள் வருகிறது, கள்ள ஆவியுடைய காரியங்கள் வருகிறது. நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலவிதமான காரியங்களை சத்ரு தந்திரமாய் கொண்டு வருகிறான். அதுல நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க நாம உறுதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் உறுதியா இருக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் குறைந்து போகவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவு உறுதியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்வார்? கடைசியாக உங்களுக்கு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 16-18 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த சம்பவம், ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவளுடைய மாமியார் நகோமியோடு கூட போவதா இல்லையா என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவள் என்ன சொல்லுகிறாள்? உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. அப்போ அந்த உறுதியை பார்த்துட்டு நகோமியால ஒண்ணுமே சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி தெரியும், அவர் சொல்லுகிறாள், நீ போயிரு, ஒரு பால் போயாச்சு, நீயும் போயிரு. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. வசனம் சொல்லுகிறது, 18 வசனத்தை வாசிக்கலாம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு, மன உறுதியா இருக்கிறதை கண்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் மனசுல கைய வச்சு சொல்லுங்க, மன உறுதியா இருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நகோமி ஒன்னும் செய்யல. லைஃப் என்ன ஆச்சு? இவ்வளோ ஸ்ட்ராங்கா மன உறுதியா இருந்த ரூத்தோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஆகா ஓகோன்னு ஆசீர்வதிச்சார். ஆமேன். எப்படி ஆசீர்வதிச்சார்? ஆஹா, எல்லாரும் ஆஹா அப்படியா, ஓஹோ அப்படியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆசீர்வதிச்சார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாசின் போர்வை ரூத்தின் மேல் போர்த்தப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய பரம போவாசின் போர்வை நம்மேல் போர்த்தப்படும். எப்ப தெரியுமா? அவருக்காக மன உறுதியா இருக்கும் பொழுது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனசு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் கொஞ்சம் தான் சொல்றீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்கே நமக்கு உறுதி இல்லைன்னா வேற எதுக்கு உறுதி வரும் சொல்லுங்க? நான் என் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டேன், உறுதியாய் பற்றி கொண்ட மனசு. என்ன வந்தாலும் எது வந்தாலும் இயேசுவை விட்டு விலக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக வாழ்ற வைராக்கியம், அவருக்காக வாழ்ற தீர்மானம், இதுல நாம உறுதியா இருந்தோம்னா என்ன நடக்கும்? ரூத்துடைய மன உறுதி அவ லைஃபையே மாற்றுச்சு, அவ லைஃபையே ஆசீர்வச்சு, அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா குறைவுகள் நிறைவாச்சு. அவ கற்பனை பண்ணாத ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு ரட்சகர் வந்தார். கை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கிய தீர்மானத்தை நாம் எடுத்தோம்னா, மன உறுதியா இருந்தோம்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி வந்தாலும் இயேசு எனக்கு போதும், இயேசு என்னை கவனித்துக் கொள்வார், நான் அவரை நம்புவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரையே உயர்த்துவேன், அவருக்காக நிற்பேன், அவருக்காகவே செயல்படுவேன், இந்த வைராக்கியம், இந்த தைரியம், இந்த உறுதி இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கைய பரம போவாஸ் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். தப்பனே, தர்மியான நாளை எங்களுக்கு கொடுத்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற வார்த்தை கொண்டு பேசினீரப்பா. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் அத்தனை பேரும் பூரண சமாதானத்துடன் வாழ நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்காக உறுதியாய் வாழ உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களோடு பேசினீர். கடைசி வரை அந்த உறுதியை நாங்கள் விட்டுவிடாதபடி பரிசுத்தாவே ஆளுகையில எங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரை கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறுதோறும் காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பானவர்களே, சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் அமெரிக்கா மற்றும் கனடா தேசங்களில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அமெரிக்கா கனடா தேசத்தில் இருப்பார்கள் என்றால் சகோதரியை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் ஜெபம் பண்ண விரும்பினால் இந்த அமெரிக்கா நம்பரை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு 1510-399-8010. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் N2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு.